எல்லாருக்கும் வணக்கம். இப்ப அவங்க சொல்லிருப்பாங்கல்ல டிஸ்ட்ரிக்ட் டிசிபிஓ அப்படின்னு சொன்னாங்க, அதுல இன்டர்வியூ வரைக்கும் போனே மிஸ் ஆச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து என்னோட நான் படிச்ச இதுன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் ஃபேர் வரும். ஸோ சைக்காலஜி, சோசியாலஜி, சோஷியல் ஒர்க்கு, கிரிமினாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல படிச்சவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான நோட்டிபிகேஷன் வரும். அந்த குவாலிஃபிகேஷன் நான் எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால டிசிபிஓ டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட குரூப் 1 கேடர். அந்த எக்ஸாமுக்கு வந்து நான் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன், இன்டர்வியூ வரைக்கும் போனேன். இன்டர்வியூக்கு சுரேஷ்ல தான் கைடன்ஸ்க்காக வந்தேன். இன்டர்வியூ கைடன்ஸ்ல அப்ப வந்து கனிமுருகன் சார் இருந்தாங்க, அப்புறம் சுடர்மதி மேம், அப்புறம் ஸ்ரீதேவி மேம், இவங்க எல்லாருமே குரூப் 1 ஆஃபீஸர்ஸ். அவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பேனல் கைட் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்டர்வியூல என்னோட பெஸ்ட்டை நான் பண்ணேன், பட் வந்து என்னோட மெயின்ஸ் அதாவது என்னோட ஸ்கோர்ல வந்து கம்மியா இருந்துச்சு, அதனால என்னால ஓவரால் ரேங்க் ஸ்கோர் பண்ண முடியல. அந்த ஃபெயிலியருமே வந்து நான் வந்து பரவாயில்ல, முதல் வெற்றி, இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ண ப்ரிப்பரேஷன்ல அட்லீஸ்ட் நம்ம இவ்வளவு தூரம் போயிருக்கோம். இன்டர்வியூட ஃபெயிலியர் ரொம்ப என்ன உடைச்சது தான், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ரொம்ப கிட்ட போய் விட்டுட்டோம். சரி ஓகே, அடுத்து கான்ஃபிடன்ட் உடைஞ்சுதான் இருந்தேன். அப்புறம் சுரேஷ் அகாடமி அப்பதான் சென்னையில ஆரம்பிக்கிறாங்க, அப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு உடனே பாலா சார், சுகேஷ் சார் எல்லாரும் நேரில் பார்த்துமே இப்போ உங்களுக்கு நிறைய இன்னும் அடுத்து கால் ஃபர்லாம் வருது சைக்காலஜிக்கு, தொடர்ந்து படிங்க அப்படின்னு ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து இங்கே கிளாஸஸ் கூட ஆரம்பிக்கல. நான் ஆக்சுவலாக யூபிஎஸ்சி பேக்ரவுண்ட், யூபிஎஸ்சி படிச்சிருந்தேன், அப்புறம் நடுவில் ஒர்க் பண்ணேன் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால, என்னையும் நான் பார்த்துக்கிட்டேன். அதனால டிஎன்பிஎஸ்சி வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சிக்கு நான் படித்ததுக்கு முக்கிய காரணம்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அவ்வளோ கஷ்டம் இல்லை, யூபிஎஸ்சி அளவுக்கு உங்களுக்கு நேரம் அவ்வளோ அவ்வளோ வருடம் எடுத்துக்காது, சீக்கிரமாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து எனக்கு என்ன புக்கு, ஏன்னா ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் புக் யூபிஎஸ்சிக்கு படிப்போம், ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தமிழ்நாடு ஆங்கிளில் நம்ம மாற்றிக்கணும். அதுக்கு வந்து ஆன்லைனில் புக்கு ஆர்டர் போட்டேன். சுரேஷில் படிக்கணுமா, புக்கு ஆன்லைனில் இருக்குது வாங்கிக்கலாம். கிளாஸ் வேணுமா, யூடியூப்பில் ஃப்ரீயாக வீடியோஸ் இருக்குது பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு போட்டோமா, அதுக்குமே வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அது போக ப்ரீவியஸாக கொஷின் புக் பேங்க் மாதிரி போட்டிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அவ்வளோ எனக்கு வந்து அதோட அருமை வந்து நான் அகாடமி ஜாயின் பண்ணல, பட் வெளியிருந்து இப்படி ஒரு கம்பைலேஷன் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சிலபஸ் வைஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸரை கம்பைலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சிலபஸ் எடுப்பேன், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் பார்ப்பேன், எது ஃபோக்கஸ் ஏரியா, எது முக்கியம், எது முக்கியம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ஓவர்வியூ பார்ப்பேன். அதை பார்த்துட்டு திருப்பியும் படிப்பேன். நம்ம எஸ்சிஆர்டி புக்கில் சப்ஜெக்ட் வைஸ் அதாவது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக 6th ஸ்டாண்டர்டில் அந்த டாபிக் வந்திருக்கா, 9th ஸ்டாண்டர்டில் வந்திருக்கா, எல்லாமே ஒரே இதுவாக எஸ்சிஆர்டியில் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவாக பார்த்தேன். ஸ்டூடெண்ட் ஆங்கிள் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் புக்கில் படிச்சிருவேன், திருப்பியும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் போட்டு பார்ப்பேன், அப்புறம் ஃப்ரீ டெஸ்ட்டு யூடியூப்பில் இருக்கும், இதை நான் போட்டு பார்த்தேன். இப்படி தான் நான் டிசிபிஓக்கே ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறமும் அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் திருப்பியும் எனக்கு இன்னொரு கால் ஃபார் 7 வேகன்சி. ஸோ நான் இப்போ சொன்ன போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 less than 20 சிங்கிள் டிஜிட் அந்த அளவுக்கு தான் போஸ்ட் வேகன்சியே இருக்கும். இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்க எக்ஸாம் வந்து 7 வேகன்சி தான். எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை தான், இன்டர்வியூ வரைக்கும் போய் மிஸ் ஆச்சே, தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு. சுகேஷ் சாரும் சரி, பாலா சாரும் சரி, தொடர்ந்து படிங்க, இவ்வளோ தூரம் வந்தீங்க அடிச்சிடலாம், அழுத்தி படிங்க, வேலையை வாங்கிடலாம், அடிச்சிடலாம் வேலையை. இந்த வார்த்தை தான் எனக்கான செல்ஃப் டவுட் வரும்போதெல்லாம் இவங்க சொல்ற வார்த்தை மட்டும்தான் எனக்கு ஊக்கமா இருந்துச்சு. எனக்கு வந்து அகாமடேஷன் கொடுத்து என்ன அவ்வளோ எனக்கு தேவையான ஃபினான்ஷியல் நீட்ஸ் இங்கே ஒர்க்கும் பண்ணிக்கிட்டேன், என்னோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் என்னால் மெட் பண்ண முடிஞ்சுது. படிக்கிறதுக்கான ஸ்டடி ஹால் அவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. அப்போ வந்து கிளாஸ் இங்கே ஆரம்பிக்காததுனால பாடசாலை வீடியோ ஆக்சஸ் அது அதில் படிச்சுக்கோன்னு பாலா சார் சொன்னாங்க, அதில் படித்தேன். இதெல்லாம் பண்ணதுனால தான் என்னால் வந்து இப்போ ஜூனியர் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிபார்ட்மெண்ட்ல ஓவரால் செகண்ட், கம்யூனல் ரேங்க் ஃபர்ஸ்ட், இப்படி என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட எஃபர்ட்டை நம்ம ஒழுங்காக போடணும், போட்டோன்னா மற்றது எல்லாம் இட் வில் ஃபால் இன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் படிக்க மட்டும்தான் செஞ்சேன்,
இன்டர்வியூ வரைக்கும் போனதுனால எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் நான் அப்ரோச் பண்ணேன், இவங்க சொன்ன மாதிரியே நிறைய இன்ஸ்டியூட்ல அப்ரோச் பண்ணேன் இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு, யாருமே அந்த செல்ஃப் இனிஷியேட்டிவ் எங்களுக்கு எடுக்கவே இல்லை. சுரேஷ்ல மட்டும்தான் கேட்ட அடுத்த 1 or 2 days இங்க இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு சுரேஷ் அடிச்சுக்கவே முடியாது. நிறைய பேரால் டிக்ளேர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பர்சனல் கைடன்ஸ் இருக்கும், நம்மளை ரொம்ப க்ரூம் பண்ணுவாங்க. இவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுதான் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி டிசிபியோல இன்டர்வியூல ரொம்ப பெஸ்டா பண்ணேன். நான் ஃபீல்லாம் பண்ணல, என்னோட ஸ்கோர் தான் நான் கம்மியா இருந்தேன், இன்டர்வியூல பெஸ்டா பண்ண மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து நான் ஓரளவு என்ன சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க படிக்க வேண்டியத எஃபோர்ட்டை கன்சிஸ்டண்டா போடுங்க, உங்களுக்கோட பெஸ்ட்டை கொடுக்குறீங்களா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஒவ்வொரு ஸ்கோர்லயும் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அதை மட்டும் நீங்க செல்ஃபா பாத்துட்டீங்கனாவே கண்டிப்பா நம்மளோட இலக்கை அடைஞ்சிருவோம். சரி, நான் இன்டர்வியூ வரைக்கும் போனேன், அந்த கவுன்சிலிங் ரூம் வரைக்கும் நான் இருந்தேன், எனக்கு பின்னாடி இருந்தவங்களுமே வந்து வாங்கதான் செஞ்சாங்க இது போஸ்ட். அதுக்காக நம்ம எலிஜிபிலிட்டி இல்லையா, எலிஜிபிள் இல்லையா, பொட்டன்ஷியல் இல்லையா அப்படின்னா கிடையாது. சரி, நம்மளுக்கான நேரம் வரும், லக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர், ஆனா நம்ம எல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது லக் வில் ஃபேவர் அஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைம்ல நமக்கு லக் இல்லை, கண்டிப்பா கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போடுவோம், ஒரு நாள் நம்மளும் வந்து சாதனையாளரா நிக்க தான் போறோம். இப்ப நீங்க இருக்க எல்லாருமே கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பா இதே இடத்துல நின்று பேசதான் போறீங்க. இதுக்கு முன்னாடி இங்கே தான் எஸ்ஐ அச்சீவர்ஸ் மீட் நடந்துச்சு, 1 year கூட ஆகல. அப்போ எனக்குலாம் ஆசையா தான் இருந்துச்சு நம்ம எப்ப போய் நிக்க போறோம், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல அந்த இலக்கை அடைச்சிருவேன்னு. அதுக்கு முக்கியமான காரணம்னா சுரேஷ் அகாடமி பிளேட் அ வெரி மேஜர் ரோல். கண்டிப்பா என்னோட பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணணும், எங்க அப்பா வந்து ரிட்டையர்ட் போஸ்ட்மேன், அம்மா கடை வச்சிருக்காங்க, ஸோ நார்மலான பேக்ரவுண்ட் தான். ஸோ இப்படிலாம் இருந்தும் என்னை வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் பரவாயில்ல, அவ செல்ஃபா இண்டிபெண்டா நிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அப்படின்ட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து இல்லை உங்களுக்கே தெரியும் பொண்ணுனா என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணணும் இப்படின்வாங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கன்சிஸ்டண்டாக படிங்க, ஒரே ஒரு சின்ன வெற்றி அவங்களுக்கு நம்மளால இருக்க ஒப்பீனியனே மாற்றிடும். நான் இன்டர்வியூ வரைக்கும் போனதுனால தான் எங்கள் வீட்டில் ஓகே அவை வெற்றிக்கு இவ்வளோ கிட்ட வந்துட்டா நம்மளுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம்னு எங்கள் வீட்டில் சிச்சுவேஷனே மாறிச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் நீங்கள் உங்களுக்கான எஃபோர்ட்டை மட்டும் போட்டுட்டே இருக்கணும், கண்டிப்பாக யூ வில் ரீச் யுவர் பிளேஸ். ஓகே, நன்றி. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.